இது பாருங்க, இன்னமும் இப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி தான் போராட்டிட்டு இருக்கேன். இன்னும் போராட்டத்திலே தான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுல எப்போ எனக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. நம்ம தோற்றத்துக்கு வில்லி கேரட் தான் கொடுப்பாங்க. அந்த கேரட் கொடுக்கும்போது பெரிய பெரிய ஜுவல்ஸு இந்த காஸ்டியூம்லாம் போடும்போது இந்த கையெல்லாம் எனக்கு அலர்ஜி மாதிரி ஆகி வீக்கம் வந்துடும். ஒரு நாளைக்கு சீரியலில் போனால் மேடம் மேக்ஸிமம் 4000 5000 தருவாங்க மேடம். இப்போ இந்த பேட்டி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவளுக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் பிகினர்ஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, பேட்டி கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையான கஷ்டம் என்னன்னா, ஒரு பொண்ணாக ரொம்ப லைஃப்பில் வந்து சகல் ஒரு ஃபுட்டாகட்டும் ஒரு வீட்டு வாடகையாகட்டும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் போனால் கூட ஒரு கார் வேணும், அந்த கார் தீபுன்னு ஒன்று கட்டணும், அந்த மாதிரி வீட்டு வாடகைன்னு ஒன்று கட்டணும், சாப்பிட்ணும், அதில் எல்லாமே என் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அது எப்படி சொல்கிறதே தெரில சிஸ்டர், நிறைய லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள். அது நிறைய பேர் சொல்லுவாங்க இவளுக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் பேட்டி தரா எது தரான்னு. ஒரு ஆர்டிஸ்டோட கஷ்டம் என்னன்னா, அவங்களோட உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் கிடையாது, பொண்ணு இருந்தா சரி, அவள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா, கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு மாப்பிள்ளை ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். 32 வயசு ஆச்சு. ஆல்ரெடி 2 அட்டாக் வந்திருக்கு, அவங்க சொல்லாமல் மறைச்சிட்ருக்காங்க. இப்போ குழந்தைக்கு வந்து என் பொண்ணுக்கு 27 வயசு ஆகுது, என் பேத்திக்கு வந்து 1 வயசு 3 மாதம் ஆகுது. கரெக்டாக கை குழந்தை வச்சுட்டு அவள் கஷ்டப்படுறா. அந்த பையன் என்றைக்கு செத்தானோ அன்னிலேருந்து ஓவராக டிப்ரெஷன் ஆகிட்டு அன்னிலேருந்து தான் எனக்கு உடம்பு சரியாமாச்சு. 1.5 வயசுலேருந்து சினிமாவில் இருக்கேன், எவ்வளோ ஆக்டர் கூட நான் நடிச்சிருக்கேன், எவ்வளோ பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பழக்க வழக்கம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே, நம்ம உதவி கேட்டு யாரும் ஹெல்ப் பண்ணலன்ற ஒரு ஆதங்கத்தில் நான் நிறைய பேரை திட்டினேன் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது என்ன சொல்கிறது, எனக்கு அது இங்கிலீஷில் சொல்ல தெரில, அது ரெக்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது வருத்தப்பட்டு பார்க்கும்போது அவங்க ஏன் நம்மளுக்கு பண்ணணும், நம்ம உதவி கேட்குறோம், அவங்களால முடிஞ்சால் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா இல்லை நம்ம ஏன் அவங்கள திட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ஒரு நாளைக்கு சீரியலில் போனால் மேடம் மேக்ஸிமம் 4000 தருவாங்க மேடம். அதுவும் மாதத்தில் 3 நாள் 4 நாள் ஷூட்டிங் இருக்கும் மேடம். இந்த மாதம் நடிக்கிறோம்னா அதோட அடுத்த மாதம் 25ஆம் தேதி தான் எங்களுக்கு பேமெண்ட் வரும். நடுவுலலாம் யாரும் பேமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது யாருக்குமே தெரியல. போன உடனே நம்மளுக்கு 1 நாளைக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்துற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது சொல்லணும்னா விரைவாக சொல்லணும் நான், இதுதான் உண்மை. ஓகேங்களா, இந்த மாதம் நடிக்கிறோன்னா அடுத்த மாதம் 25ஆம் தேதி தான், அதுவும் வந்து இந்த இதெல்லாம் பிடிச்சிடுவாங்க, ஜிஎஸ்டி அதெல்லாம் பிடிச்சி மீதி வரும், என்ன வரும்னு நீங்களே பார்த்துங்களேன். புரியுது, இல்லை நிறைய பேருக்கு அது வெளியில் தெரியாது. நானே வந்தோடனே சொன்னேன் நடிக்க போயிட்டீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சீரியல் தான் மேம் பண்ணுறா, அதுவும் வந்து அந்த கம்பெனியில் ஏதோ எனக்கு பாவம் பார்த்து கொடுத்துருக்காங்க போல். ஏன்னா இந்த கை வீக்கத்தோடு தான் நான் போய் நடித்தேனே, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த குண்டாக இருக்கிறனால சரின்னு ஒத்துக்குனாங்க. பட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஃபுட்டேஜ் வேணும்ல, நம்மளால் நடிக்க முடியலன்ட்டு. இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா 20 சீன் எனக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்த பண்ண முடியல.